தம்பிகிட்ட கேட்ட, நீ என்ன வேலை பார்க்குறேன்னு. சாப்பிட்டு வேலை பார்க்குறேன்னு. சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறேன்னு கேட்டேன். அலைபேசி புதுசாக இருக்கே அப்படின்னு. ஆமாண்ணே, இது 13G. செல்ஃபோனில் எத்தனை ஜி வரலாம்? 11G, 13G, 14G வரலாம். ஆனால் கஞ்சி விவசாயி நாங்கள் தான் ஊற்றணும். நீங்கள் கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல, ஜவுளி கடைக்கு போய் புதிதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல, ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கல. எங்கே மளிகை கடை திறந்துருக்கு, எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னா நீங்கள் தேடினீங்க. அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கு. நீங்கள் தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? யார்ட்டையும் பதில். மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அதை அட்வொகேட்டை. என்றாவது ஒரு நாள் பொறியாளர் சந்திக்கிறான், இன்ஜினியரை. என்றாவது ஒரு நாள் மருத்துவர் சந்திக்கிறான், டாக்டரை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளும். அது வந்து இங்கே பாருங்க, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டே உறுதிமொழி.